ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அதியமதியனம். இன்றைக்கி பசங்களுக்கு லீவுங்க. இந்த லீவில் பசங்களுக்கு நான் என்ன சாப்பாடு கொடுக்குறேன், அவங்க ரொட்டீன் எப்படி இருக்குங்கிற ஒரு விளாக்கத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் முருங்கைக்கீரை தோசை முருங்கைக்கீரை சூப்பு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான் இருக்குங்க. இந்த ஸ்கூலுக்கு போகிறதுனால இந்த முருங்கைக்கீரை சூப்பு காலையில் நேரம் சாப்பிட குடிக்க முடியறதில்லை அதிகமானு, அதனால் சரி இன்றைக்கி லீவு தானேன்ட்டு முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துட்டேங்க. நல்லா கொழுந்தாக இருக்கிற முருங்கைக்கீரை எடுத்து தோசைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது வந்து சூப்புக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தனியாக எடுத்துட்டுருக்குறேங்க. தோசைக்கு வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே வந்து அந்த சூப்புக்கு வந்து கொஞ்சம் தண்டோடவே போடலாம். அதுக்கு தான் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. அதையும் அதிகமானும் வரைஞ்சிட்ருக்காங்க, ஒரு புக்கை பார்த்து வரைஞ்சிட்ருக்காங்க. அவங்க அண்ணா வரைகிறதுனால அதிரனும் நானும் வரைகிறேன்ட்டு ஒரு அட்டையை எடுத்து வச்சு வரைஞ்சிட்ருக்குறாங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அப்படித்தாங்க, நம்ம பெரியவங்க என்ன பண்ணுறோமோ அதே பார்த்து நம்ம முதல் குழந்தை நம்ம குழந்தைகளும் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பேபி இருந்துச்சுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுதோ அதே பார்த்து ரெண்டாவது குழந்தைகளும் அதே மாதிரி செய்வாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதை அப்படியே செய்வாங்க. இப்போ மாவு எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இளங்கீரையாக சொன்னேன் இல்லைங்க, அதையும் சேர்த்திக்கிறேன் தோசை சுடுறதுக்கு. நல்லா கலக்கிக்கலாங்க. மாவு, கீரை, வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் இது இந்த மாவு கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக இருக்குது. ரொம்ப இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேங்க. இப்போ பாருங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் வரணுங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தோசை ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேங்க, தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிக்கணுங்க. தோசை ஊற்றுறப்போ இந்த சைஸ் ஊற்றிக்கிறேங்க. நான் ரொம்ப மெல்லிசாக ஊற்றலை, ரொம்ப ஊத்தாப்ப மாதிரி ஊற்றலை. மீடியம் சைஸில் ஊற்றிட்டு கொஞ்சமாக இட்லி பொடி தூவிக்கிறேங்க. அப்புறம் மேலே கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இந்த கடலெண்ணெயில் செஞ்சால் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கிறேங்க. இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். தோசை நல்லா வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி இருக்கும் தோசை. இது அப்படியே சாப்பிட்லாம், சட்னியெல்லாம் தேவையில்லைங்க. குழந்தைய அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள் ரெண்டு பேரும் விரும்பி சாப்பிட்றாங்க. ஒரு சில குழந்தைங்க முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு தோசையில் நம்ம கீரை போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் 11 மணிக்கிட்ட சூப்பு வச்சு கொடுத்தேங்க. சூப்புக்கு பாருங்கள் கொஞ்சம் அந்த தண்டோட தான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி போட்டால் நல்லது தான். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சூப்புக்கு வந்து ஃபுல்லாக க்ளீனாக இலையிலையாக எடுக்கணுங்கிறது இல்லைங்க. இந்த தண்டு இருக்கிற எசன்ஸு இறங்குறது ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. மிளகு எடுத்திருக்கேன், சீரகத்தூள், மஞ்சள் தூள், பூண்டு, ஒரு தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்திக்கலாம். ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்திக்கிறேங்க. இந்த முருங்கைக்கீரையிலேங்க சூப்பு வைக்கிறப்போ பூ கிடச்சதுன்னா பூவும் சேர்த்திக்கலாங்க. நான் எங்கள் மரத்தில் பொறிச்சதுனால இந்த பூவும் சேர்த்திக்கிறேன். இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்துக்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம முருங்கைக்கீரையில் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இந்த கேரட்டை விட 3 மடங்கு அந்த விட்டமின்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முருங்கைக்கீரை சூப்பு குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. எலும்புகளுக்கு நல்லது. அதில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் இருக்கிறனால எலும்புகளுக்கு நல்லது, நரம்புகளுக்கு நல்லது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறனால ரொம்ப நல்லது. அது இல்லாமல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ப்ரெக்னன்சி லேடிஸ் பிளட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம சூப்பு வச்சு கொடுப்போம். அதுவும் ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் வந்து கீரைகளை பழக்கிடணுங்க. ஒன்று சூப்பாவோ தோசையிலையோ ஏதாவது ஒரு வகையில் நம்ம வாரத்தில் ஒரு டைமாவது கொடுத்துடணும் இந்த முருங்கைக்கீரையை. நம்ம நம்மளை மாதிரி இருக்கிறவங்க பெரியவங்க வந்து 2 நாளைக்கு ஒருக்காவது இந்த கீரை வகை முருங்கைக்கீரையெல்லாம் எடுத்துக்கணும். நம்ம குழந்தைகளுக்குங்க வீக்லி ஒன்ஸாவது கொடுத்துர்லாங்க. லீவு டைமில் நம்ம காலையில் ரொம்ப அரிபரியாக இருப்போம், அந்த நேரத்தில் முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வீக்லி ஒன்ஸாவது கொடுத்துடணும். நான் இடையில வைக்கிறப்போ சின்ன பையன் அதிரன் சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கு வந்து நான் சனிக்கிழமை இந்த மாதிரி லீவாக இருக்கிற நாளில் கண்டிப்பாக முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா, இரும்பு சத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்துங்க ஒரு குக்கரில் சேர்த்துனதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே மூடி போட்டு விட்டுருவாங்க. அது வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இறங்கிரும், அந்த சூப்பில் இறங்கிரும். விசில் வைக்க மாட்டேங்க. நான் வந்து இந்த மெத்தடில் தான் செய்வேன்.
அந்த பாருங்க கலரு லைட்டாக மாறி இருக்கு, இந்த ஸ்டேஜில் வடிச்சிருவேங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க, நல்லா குடிச்சுக்குவாங்க. இப்போ டைம் 11:30 ஆச்சு, இது ஆறதுக்குள்ளார பசங்க ரெண்டு பேர்த்துக்கும் குளிக்க வச்சுட்டு சூப் குடிச்சுக்குவாங்க. ரெண்டு பேரும் நல்லா இன்ட்ரெஸ்டாக குடிக்கிறாங்க பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்களும் சின்ன வயசுலேருந்தே பழக்கிடணும். இந்த கீரையை கொடுக்கறது எல்லாமே 1:30 ஆனோடனே ரெண்டு பேர்த்துக்கும் சாப்பாடு போட்டு வச்சுட்டா அவங்க ரெண்டு பேர் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு பீக்கிங்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், ரசம் இதுதான் பண்ணியிருந்தேங்க, சாப்பிட்ருக்காங்க. அதியமானுக்கு இப்போவே ரொம்ப தூக்கம் வந்துருச்சு, தூங்குற தூங்குறன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்குறான். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு மறுபடி தூங்க வச்சுட்டேங்க. இப்போ குழந்தையில தூங்க வைக்கிறப்ப ஒரு டிப்ஸ் பார்த்தா, ரூமை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிடணுங்க, இருட்டு பண்ணிடணும். நான் ஜன்னலுக்கு வந்து ஒரு பெட்ஷீட் போட்டுக்குவேன், அப்போ கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சுன்னா பசங்க தூங்கிக்குவாங்க. 4 மணி வரைக்கும் ரெண்டு பேர் தூங்கினாங்க. தூங்கி எழுந்திரிச்சோன்னே ராகி போட்டு செஞ்சிருந்த ஸ்நாக்ஸுக்கு அது சாப்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க வாக்கிங், அதனால் நான் அது வீடியோ எடுக்கலை. போயிட்டு வந்தோடனே ஆம்லெட் வேணும்னு கேட்டான். நான் அந்த ஆம்லெட் செய்கிறதுக்கு எப்பவுமே வந்து முட்டையை வந்து தண்ணியில் போட்டு பார்ப்பேங்க. முட்டை வந்து மேலே மிதந்து வந்துருச்சுன்னா அது வந்து கெட்டுப்போன முட்டை, அது செய்யக்கூடாது. ஹோம்ஒர்க்கெல்லாம் பசங்க பண்ணினாங்க. அது கூட இருக்கிற பையன் பேர் ரித்தீஸுங்க, எங்கள் அக்கா பையன். அதிரன் அப்படியே கீழே படுத்துட்டு பென்சிலில் தரையில் எல்லாம் எழுதிட்டு விளையாண்டுருந்தான். அதிகமான ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த டைமில் நான் அவங்களுக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் பண்ணியிருந்தேங்க. இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, நான் வீடியோ எடுக்க முடியலைங்க. உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணியிருந்தேன். டைம் எட்டரை ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. ரெண்டு பேருமே எப்பயுமே ஒன்றா தான் சாப்பிடுவாங்க, ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தர் சாப்பிட மாட்டான். சின்ன வயசுலேருந்து அப்படி தான், அவன் எப்போ சாப்பிட்றக்க ஆரம்பித்தோன்னு அப்போ இருந்து. அப்புறம் நைட்டு 9:30 மணிக்கு ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்தாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி ஈவினிங் இன்னைக்கு ஃபுல் டே ரொட்டீன் அவங்களது இவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் கண்டிப்பாக நம்ம வீக்லி ஒன்ஸ் கொடுத்துடலாங்க, அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். நான் வந்து இந்த ராகி ஸ்நாக்ஸு, சப்பாத்தி அப்புறம் உருளைக்கிழங்கு குருமா இதோட ரெசிபிஸ் எல்லாம் வீடியோ எடுக்க முடியலைங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நாள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சூப்பெல்லாம் கொடுத்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாங்க. பாய்.